இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வை பத்தி தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பென்சில்வேனியால இருக்க மக்கள் கிட்ட ஒரு விஷயம் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த ஊர்ல இருக்க மக்கள் நடமாட்டம் இல்லாத, அதாவது கைவிடப்பட்ட ரோடு மற்றும் அண்டர் கிரவுண்ட் சாலைகள்ல ஒரு வித்தியாசமான உருவம் நைட்டு நேரத்துல உழவுறதாவும், அந்த உருவம் வரும்போது அந்த உருவத்தை சுத்தி கிரீன் கலர்ல வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நபருக்கு கிரீன் மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கிரீன் மேன் கதை அந்த காலகட்டங்கள்ல எல்லா மக்கள் கிட்டயுமே பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. அதனால அங்க இருக்க ஸ்கூல் கேர்ள்ஸும் இத ரொம்பவே நம்பினாங்க. அப்பதான் ஒரு பொண்ணுக்கு உண்மையாவே இந்த கிரீன் மேன பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உருவாகுது. ஆனா அந்த பொண்ணால இந்த கிரீன் மேன பாக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிடறா, காலேஜும் முடிச்சிடறா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிருது. அப்பதான் தன்னுடைய கணவர் கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கிரீன் மேன் கதைய பத்தி கேட்டு வளர்ந்திருக்கேன். அதனால உண்மையாவே அந்த கிரீன் மேனை பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்கு, அதை எனக்காக நீங்க நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேக்குறா. இத கேட்ட கணவர், என்ன கிரீன் மேன் கதையா? இதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கும். இப்படிலாம் உண்மையாவே ஒரு நபர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் தன்னுடைய மனைவி ரொம்ப வற்புறுத்தி கேக்கிறதுனால, சரி நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குற, அதனால நான் உன்ன கூட்டு போறேன். ஆனா ஒண்ணு, ஒரு நாலஞ்சு இடத்துக்கு தான் நான் உனைய கூட்டிட்டு போவேன். அங்க யாரும் இல்லன்னா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கும் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம கிரீன் மேன பாக்க போறோம் அப்படின்ற ஆர்வத்துல பயங்கர சந்தோஷமா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்ப மணி 11. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த ஊர்ல அவுட்டர் ஏரியால இருக்க மக்கள் நடமாட்டம் இல்லாத சாலைக்கு போறாங்க. அந்த சாலைக்கு போற வழி ரொம்ப இருட்டாவும் அடர்ந்த காட்டு பகுதியாவும் இருக்கு. அத பார்த்ததும் அந்த மனைவிக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது. சரின்னு அந்த சாலையில ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு மனிதரும் வரல. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அது மக்கள் நடமாட்டம் இல்லாத கைவிடப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் சாலை. அந்த இடத்துலயும் போய் காரை நிப்பாட்டிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அப்ப அங்கேயும் எந்த நபரும் வரல. சரின்னு அந்த கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு, நம்ம ஏற்கனவே ரெண்டு இடத்த பார்த்தாச்சு, நம்ம இன்னும் ரெண்டு இடத்த தான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்ட மனைவி சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கிருந்து கார் எடுத்துட்டு இன்னொரு கைவிடப்பட்ட ரோடுக்கு போறாங்க. அங்கேயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் எந்த ஒரு அமானுஷ்யமான உருவமும் தெரியல. அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அந்த நேரத்துல அங்க பயங்கரமான காத்து வீச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க பயங்கரமான இடியும் மின்னலும் அடிக்குது. சாரல் மலையும் தூர ஆரம்பிக்குது. இத பார்த்ததுமே வேகமா ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை அந்த காரோட ரூஃப்ல விழுகிற சத்தமும் அங்க இருக்க இருட்டும் அங்க வீசுற காற்றும் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுது. ஆனாலும் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அடுத்த இடத்த நோக்கி போறாங்க. அப்படி அவங்க போன இடம் மிக பழமையான மக்களால கைவிடப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை. அது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அத பாத்துட்டு அந்த டனல்குள்ள அவங்களோட காரை ஓட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க போகும்போது மழை பெய்யற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிருது. அது மட்டும் இல்லாம அந்த டனல் ஃபுல்லாவே பயங்கர இருட்டு. அதுல இவங்களுடைய கார் வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. கொஞ்ச தூரம் உள்ள காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு கணவன் மனைவி கிட்ட சொல்றாரு, நல்லா பாத்துக்கோ, இதுதான் கடைசி, நம்ம இந்த இடத்துலயும் யாரும் வரலனா வீட்டுக்கு தான் போகணும், சரியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனைவி, சரி கண்டிப்பா கிரீன் மேன் வருவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் கணவர் சொல்றாரு, நான் தான் சொல்றேனே, கிரீன் மேன் அப்படின்றது அது கட்டுக்கதையா தான் இருக்கும், அப்படி ஒரு மனிதர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு.
ஆனாலும் மனைவி அவளுடைய கணவர் சொல்றத கொஞ்சம் கூட காதல வாங்கல. கிரீன்மேன் வருவாரு அப்படின்ற ஒரே நம்பிக்கையில அந்த டனல சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மணி 2:30. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அங்க எந்த ஒரு மனிதரும் வரல. அதனால கணவர் சொல்றாரு, சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், இங்க யாரும் வரல, நான் சொன்னதா நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனைவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இன்னைக்கு கண்டிப்பா கிரீன்மேனை பாத்தே ஆகணும், இந்த நல்ல வாய்ப்ப என்னால நழுவ விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க என்னுடைய சீட்டுக்கு வாங்க, நான் டிரைவர் சீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி ரெண்டு பேருமே சீட்ல மாறி உட்காந்துக்கிறாங்க. உடனே கணவர் தன்னுடைய மனைவி என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியாம ரொம்ப ஆர்வத்துல உட்கார்ந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா, வேகமா அந்த காருடைய ஹாரனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாரன் சவுண்ட் அந்த டனல்ல பயங்கரமா ஒலிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க, இங்க கிரீன்மேன் அப்படின்னு யாராவது இருந்தா தயவு செய்து வெளியே வாங்க, அவங்கள நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு கத்துறாங்க. தன்னுடைய மனைவி கத்துறத பார்த்து கணவர் ரொம்ப பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் மனைவி கொஞ்ச நேரம் கத்திட்டு அமைதியா அந்த கார்ல உட்கார்ந்துறாங்க. அப்பதான் தூரத்துல ஒரு வெளிச்சம் வர்றத மனைவி பாக்குறாங்க. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, லைட் எல்லோ கலர்ல இருக்கு. உடனே மனைவி கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, அங்க பாருங்க, ஏதோ ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு கணவர் சொல்றாரு, ஏதாவது கார் வரும், நீ அதெல்லாம் கவனிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த வெளிச்சத்தை பாத்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாற ஆரம்பிக்குது. கடைசியா அது கிரீன் கலர்ல மாறிடுது. அத பார்த்ததும் ரெண்டு பேருமே ரொம்பவும் அதிர்ந்து போயிடுறாங்க. மனைவி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, அங்க பாருங்க கிரீன்மேன் வந்துட்டாரு, அப்ப கிரீன்மேன் இருக்கிறது உண்மைதான் போல அப்படின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. அதே நேரத்துல கிரீன் ஷேடோக்கு நடுவுல ஒரு முகம் தெரியாத நபர் நடந்து வர்றாரு. அந்த கிரீன்மேன் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய காரை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்காரு. உடனே இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேகமா காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களோட கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. பயத்துல அவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அந்த கார் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் ஆகவே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கிரீன்மேன் கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள நெருங்கி வந்துகிட்டே இருக்காரு. அப்ப இந்த ரெண்டு பேருமே அந்த கிரீன்மேனுடைய முகத்தை பாக்குறாங்க. அந்த மனிதருடைய முகம் எப்படி இருக்குன்னா, எலும்பு கூடுகள்ல இருக்க கண்கள் மாதிரியும், முகம் எல்லாம் சிதஞ்சு போய் கண்ணத்துல ஓட்ட விழுந்து உள்ளுக்குள்ள இருக்க பற்கள் எல்லாம் வெளியே தெரியற மாதிரியும் இருக்கு. இத பார்த்ததும் கணவர், உண்மையாவே இந்த கிரீன்மேன் இருக்காரு, நான் தான் நம்பவே இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதே நேரத்துல அந்த கிரீன்மேன் அவங்க காருக்கு பக்கத்துல நெருங்கி வந்துறாரு. அப்ப உடனே காரும் ஸ்டார்ட் ஆயிருது. உடனே மனைவி வேகமா அந்த காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச கொஞ்சமா அந்த கிரீன்மேனை விட்டு தொலைவில் போயிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு கட்டத்துல அந்த கிரீன்மேன் மறைஞ்சு போயிடுறாரு. இவங்களும் இந்த டனல விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் பெருமூச்சை விடுறாங்க. ஆனா அந்த கணவன் மனைவிக்கு ஒரு சந்தேகம், இந்த கிரீன்மேன் யாரு, எதுக்காக இப்படி ஒரு கைவிடப்பட்ட டனல்கள்ல தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் சொல்லிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சில மக்கள் சொல்றாங்க, அந்த டனல்ல ஆக்சிடென்ட்னால இறந்து போன நபர்களுடைய ஆவிகள் தான் இப்படி சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளால சபிக்கப்பட்ட ஆவிகள் தான் இப்படி கிரீன்மேனா சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரீன்மேன் ஒரு சாதாரணமான மனிதர் தான், அவரோட பேரு ரைமண்ட் ராபின்சன். இந்த ரைமண்ட் அக்டோபர் 29, 1910 இந்த பென்சில்வேனியால தான் பிறந்தாரு. அவரும் நம்மள மாதிரி நார்மலான ஒரு குழந்தையா தான் வளர்ந்துட்டு இருந்தாரு. அப்பதான்
அவருடைய 8வது வயசுல அவருடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கப்ப அங்க இருந்த ஒரு மரத்து மேல ஒரு குருவியோட கூட்ட பாத்திருக்காங்க. அந்த குருவி கூடுல அந்த குருவியோட முட்டையும் இருந்திருக்கு. அத பார்த்ததும் அவருடைய நண்பர்கள் எல்லாமே, இந்த குருவியோட முட்டையை எடுத்துட்டு போய் நான் எங்க வீட்டுல வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த மரத்து மேல ஏறி அந்த முட்டையை எடுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. ஏன்னா அந்த மரத்துக்கு பக்கத்துல ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் கேபிள் இருக்கு. ஆனா இத எதையுமே பொருட்படுத்தாம இந்த ராபின்சன் அந்த மரத்துக்கு மேல ஏறி அந்த கூடுல இருக்க முட்டைய எடுத்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த ராபின்சன் அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கும் போது தவறுதலா அந்த கரண்ட் வயர் மேலேயே விழுந்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ராபின்சன் அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து உயிர் பொழைச்சாரு. ஆனா அவருக்கு பயங்கரமான சேதங்கள் ஏற்படுது. தன்னுடைய இரண்டு கண்களையும் காதுகளையும் மூக்கையும் இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஒரு கையையும் அவர் இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ராபின்சன் பாக்குற எல்லாருமே ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சாங்களாம். அதனால இந்த ராபின்சன் மனசொடைஞ்சு போய் பகல் நேரத்துல யார் முன்னாடியுமே வெளி வரவே மாட்டாராம். இரவு நேரங்கள்ல யாருமே இல்லாத இடத்துல தனிமையில நடக்கிறத அவரு தன்னுடைய வேலையா வச்சிருந்தாரு. அப்படி அவர் தனிமையில நடக்கும் போது அவருக்கு பக்கத்துல இரும்பு ஏதாவது இருந்தா அவர் உடம்புல இருந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகுறதுனால அது பச்சை நிறத்துல ஒளிர்ற மாதிரி தெரியும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த நபர் நடந்து போறப்ப யாராவது அவரை பார்த்தா சிலர் அவரை அமானுஷ்யமான உருவம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் அவரை பக்கத்துல பார்த்தா அவர் கூட சேர்ந்து போட்டோஸ் கூட எடுப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் இந்த ராபின்சன் பார்த்தா உன்னை பார்க்கவே பயமா இருக்கு, நீ எல்லாரையும் பயம்புறுத்துறதுக்காக தான் வர்றேன்னு சொல்லி அவரை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தவும் செய்வாங்களாம். ஆனா கடைசியில இந்த ராபின்சன் June 11, 1985 அன்னைக்கு இறந்தும் போயிருக்காரு. சரி, இந்த ரைமண்ட் ராபின்சன் நம்மள மாதிரியான சாதாரண மனிதர் தான். ஆனா அவருக்கு ஏற்பட்ட விபத்துனால அவரு ஒரு விசித்திரமான மனிதரா மக்களால பார்க்கப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த ரைமண்ட் ராபின்சனை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.